இதற்கு தான் கொலை நடக்கும் என்றில்லை சென்னையில் டிவி ரிமோட்டிற்காக நண்பர்களுக்கிடையில் மூண்ட சண்டை கொலையில் முடிந்துள்ளது கொலை எங்கு எப்படி நடைபெற்றது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு பிடித்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் சிறுவர்கள் மத்தியில் சண்டை வரும் அதில் ரிமோட்டை கையில் வைத்திருப்பது யார் என்ற கேள்வியும் எழும் ஆனால் வாக்கத்தில் டிவியில் சத்தம் அதிகமாக வைத்ததால் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளது அதுவும் திரைப்பட உதவி இயக்குநர்களே மோதி கொண்டதும் தெரிய வந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார் பட்டியைச் சேர்ந்தவர் அகில் கண்ணன் சினிமா உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தார் இவர் அண்ணாதுறை என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்துள்ளார் சென்னை வளசரவாக்கம் கைகான்குப்பம் வவுசி தெருவில் வாடகை வீட்டில் குடியிருந்தார் இவருடன் கார்த்திகேயன் என்ற உதவி இயக்குனரும் தங்கியுள்ளார் இரவு நேரத்தில் கண்ணன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயன் டிவி பார்த்துக் கொண்டிருந்தார் டிவியின் சத்தம் அதிகமாக இருந்ததால் தூங்குவதற்கு இடையூறாக இருந்ததாக கூறி டிவி சத்தத்தை குறைக்குமாறு கண்ணன் கூறியுள்ளார் ஆனால் கார்த்திகேயன் டிவி சத்தத்தை குறைக்கவில்லை இதனையடுத்து இருவருக்கும் ஏற்பட்ட மோதலில் கண்ணனை கார்த்திகேயன் கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது கீழே விழுந்த கண்ணன் தலையில் காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்துள்ளார் இதனையடுத்து கார்த்திகேயன் நண்பர்களுடன் அகில் கண்ணனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து தூங்கிவிட்டனர் காலை எழுந்து பார்த்தபோது கண்ணன் உயிரிழந்து கிடந்தார் இதனால் பயந்து போய் போலீசில் சரணடைந்த கார்த்திகேயனை வளசரவாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர் அகில் கண்ணனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கார்த்திகேயனை கைது செய்த போலீசார் அவருடன் தங்கியிருந்த மேலும் நான்கு பேரிடமும் விசாரித்து வருகின்றனர் பூவிருந்தவள்ளி செய்தியாளர் சோமசுந்தரம் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு